அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா, Realme Buds Q2 AirDrops தான். பாத்தீங்கன்னா AirDrops னு சொல்லலாம், இல்ல வந்து இயர்பட்ஸ் எப்படி வேணும் சொல்லலாம், சரிங்களா? இந்த ஒரு ப்ராடக்ட் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். இது யாரு கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யஸ்வந்த் ஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோ தான் கமெண்ட் பண்ணிருக்காரு. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்றேன். சோ கைஸ், இதோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் போட்டு இதை நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். இப்ப ரீசெண்டா தான் பாத்தீங்கன்னா இது வந்து ரியல்மில வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. சோ கைஸ், அதனால தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சோ வந்து இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லணும் என்னன்னு பாத்தீங்கன்னா, 28 மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா சார்ஜ் நிற்கும் சொல்லியிருக்காங்க. சோ 28 மணி நேரங்கிறது பாத்தீங்கன்னா டாப் டு பாட்டம் அந்த ஏர்டோப்ஸ் இயர்பட்ஸ் அந்த ரெண்டு இயர்பட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரெண்டையும் சேர்த்தி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேஸ் அந்த எல்லாத்தையும் சேர்த்தி பாத்தீங்கன்னா 28 மணி நேரத்துக்கு சார்ஜ் நிற்கும் சொல்லியிருக்காங்க. சோ கைஸ், இதை நம்ம இப்ப அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது பாத்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன். சோ வந்து கரெக்டா டைமுக்கு வந்து டெலிவர் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நாள் தான் டைம் எடுத்தாங்க. சோ வந்து சீக்கிரமா டெலிவரி பண்ணிட்டாங்க. சோ கைஸ், இப்ப நான் இதை ஓபன் பண்றேன். பேக்கிங்ல உண்மையிலே பெஸ்ட் பேக்கிங், ஏன்னா வந்து பபுள் கோட்டிங்லாம் கொடுத்து சூப்பரா பேக் பண்ணிருக்காங்க. சோ கைஸ், என்னைக்குமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் என்னைக்குமே உங்களுக்கு தான். சோ வந்து உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் காமிக்கிறேன். சோ கைஸ் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ வந்து கவர்ல வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பில் மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கு. சோ கைஸ் நான் இப்ப இதை பாக்குறேன், உண்மையிலுமே வேற லெவல்ல இருக்குங்க. மேல பாத்தீங்கன்னா கவர் போட்டு கொடுத்துருக்காங்க, Realme Buds Q2 அப்படின்னு போட்டுருக்காங்க. உண்மையிலுமே பாத்தீங்கன்னா அந்த Realme பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பயுமே அந்த ஒரு எல்லோ கலர் கொடுப்பாங்க, சரிங்களா? அதுல வந்து மெயினா போக்கஸ் பண்ணுவாங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட்டா குட்டியா கொடுத்துருக்காங்க. சோ போர்ட்டபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? சோ கைஸ், உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ இது எதுக்கு ப்ரோ மேல ஒரு ரோப் பாட்டை எப்ப பார்த்தாலும் கொடுக்குறாங்க, எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து ஆன்லைன்ல தான் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுவே ஒரு 4 வருஷம் 3 வருஷம் முன்னாடி போனோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 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 ஷாப்புக்கு தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம், சரிங்களா? சோ அவங்க வந்து அந்த ஒரு ஹூக்ல தான் பாத்தீங்கன்னா இப்படி மாட்டி விட்டுருப்பாங்க. சோ வந்து நம்ம அதை பார்த்தோன்னே இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அதனாலதான் இது கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 or 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிடுவாங்க, ஏன்னா வந்து எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. சோ வந்து ஆஃப்லைன்ல எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே கண்டிப்பா விற்க மாட்டாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு நீங்க மேபி ஏதாவது ஷாப் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். ஏன் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னொரு 2 or 3 இயர்ஸ் போயிடுச்சு அப்படின்னா ஷாப்ஸ் வந்து நம்மளே விரும்பலையே. இந்த ஒரு குவாரண்டைன்ல யாரு கடைக்கு போயிட்டு போன் வாங்குறா, இந்த மாதிரி ஹெட்போன்ஸ் வீட்டுல உட்காந்து தட்டினா அது பாட்டி தன்னபால வருது, இந்த மாதிரி எஸ்பிஐ கார்டு ஆஃபர், இந்த மாதிரி எல்லாம் யாரு கொடுப்பா, சரிங்களா? சோ அதனால தான் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆன்லைன் பயங்கரமா க்ரோத் ஆயிட்டு இருக்கு. சோ கைஸ், அதுதான் ஒரு மெயின் ஃபங்க்ஷன், சரிங்களா? சோ கைஸ், இப்ப நம்ம என்ன பண்றோம்னா பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் சொல்லிடுறேன். அதாவது பாத்தீங்கன்னா மத்த ஒரு பிராண்டையும், அதாவது மத்த ஒரு இயர்டோப்புக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏர்பட்ஸ்க்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ வந்து அதை நான் உங்களுக்கு படிச்சு சொல்லிடுறேன், சரிங்களா? சோ கைஸ், என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 80 ms சூப்பர் லோ லேட்டசி, வெறும் 88 ms தான் பாத்தீங்கன்னா இதோட லேட்டசி. சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமிங்க்கு பயங்கரமா சூட் ஆகும், சரிங்களா? கேமிங் அப்புறம் பாத்தீங்கன்னா வீடியோ எல்லாமே ஒண்ணுதான். இந்த எடிட்டிங் மேக்ஸிமம் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா லேட்டசி பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். சோ வந்து வெறும் 88 ms தான் பாத்தீங்கன்னா லேட்டசி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி மோட், டிரான்ஸ்பரன்சி மோட் வந்து இதுல அவைலபிள் இருக்கு. சோ வந்து உள்ள பார்த்தா தான் தெரியும், சரிங்களா? சோ எனக்கும் டிரான்ஸ்பரன்சி மோட்னா என்னன்னு தெரியல. டிரான்ஸ்பரன்சினா என்ன, உள்ள இருக்கிறது அப்படி வெளியே பாத்தீங்கன்னா அப்படி விசிபிள் ஆகும், சரிங்களா? அதான் சொல்லியிருக்காங்க. சோ வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? சோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டியூவல் மைக் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபார் கால்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூவல் மைக் கால்ஸ் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப 2 ஏர்பட்ஸ் இருக்கு, சரிங்களா? 2 இயர்பட்ஸ் இருக்கு, சரிங்களா? சோ வந்து அந்த 2 இயர்பட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி 2 மைக் கொடுத்துருப்பாங்க. சோ வந்து ஒரு ஏர்டோப் வந்து நீங்க சார்ஜிங் வச்சு இன்னொன்னு வச்சு நீங்க வந்து போன் பேசலாம், சரிங்களா? சோ வந்து டியூவல் மைக் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெஸ்ட் திங் என்ன கேட்டா இந்த ஒரு இயர்பட்ஸ்ல. சோ கைஸ், இதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3500 ரூபாய் போட்டிருக்காங்க, சரிங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா 3500 ரூபாய் போட்டிருக்காங்க. இதோட கலர் பாத்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். இது பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு. சோ கைஸ், இந்த ப்ராடக்டோட லிங்க் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போத் அமேசான் பிளிப்கார்ட் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம பர்ச்சேஸ் பண்ணுங்க. சோ கைஸ், இப்ப நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல உங்களுக்கு ஃபுல்லாவே சொல்லிட்டேன், சரிங்களா? அந்த பேசிக்கா இருக்கக்கூடிய சொல்லிட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு 3 ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், அதாவது பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் இல்லனா ஒரு போன் கால் பேசுறீங்க அப்படின்னா நாய்ஸ் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. 28 hours டோட்டல் பிளேபேக், அதை தாங்க ஃபர்ஸ்ட் சொன்னதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க.
10mm டைனமிக் பேஸ் பூஸ்டர் டிரைவர் 10mm டிரைவர் இருக்கு சோ வந்து நல்லவே பேஸ் வந்து கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஏனா வந்து 10mm அப்படிங்கறப்ப கண்டிப்பா பேஸ் வந்து அவேலபிளா இருக்கும் சரிங்களா ஒரு அவுட்டர் கேஸ்ல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அட்ராக்டிவா இருக்கு உண்மையிலேயே ஒரு அட்ராக்டிவா டிசைன் பண்ணிருக்காங்க சரிங்களா சோ गाइस இப்போ நான் என்ன பண்றேன்னா இத வந்து நான் இப்போ அன்பாக்ஸ் பண்றேன் இதோட பேக்கிங்ல பாத்தீங்கன்னா உண்மையிலேயே குட்டா இருக்கு சரிங்களா சோ गाइस இப்போ நான் இத அன்பாக்ஸ் பண்றேன் ஒரே ஒரு டேப்பிங் தான் நினைக்கிறேன் ஓகே ஓபன் பண்ணலாம் சோ गाइस நம்ம சேனல்ல எப்பயுமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ஸ் உங்களுக்கு தான் ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சேனல் வந்து இந்த ஒரு growth ல போயிட்டு இருக்கு அப்படினா நீங்க தான் வந்து அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் சோ வந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாம நீங்க பண்ற சப்போர்ட் தான் பாத்தீங்கன்னா என்ன வந்து நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து பயங்கரமா மோட்டிவேட் பண்ணுது நல்ல கமெண்ட்ஸ் நிறைய பேர் பண்றீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருங்க சோ गाइस இப்போ வந்து நான் இத ஓபன் பண்றேன் சோ गाइस பாத்துるீங்கன்னு நினைக்கிறேன் சோ गाइस இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஏர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பெஸ்டான ஒரு பேக் கொடுத்திருக்காங்க சரிங்களா பாக்குறப்பவே ஒரு அட்ராக்டிவா இருக்கு இது பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க ரெண்டு கண்ணு வாய் அந்த மாதிரி இருக்கு சரிங்களா சோ வந்து பாக்குறப்பவே ஒரு லிவிங் திங்க பாக்குற மாதிரி இருக்கு சோ गाइस நம்ம இப்போ என்ன பண்றோம் அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கேஸ் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிரலாம் சரிங்களா சோ गाइस ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து கேஸ் அன்பாக்ஸ் பண்றேன் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா யூனிக்கான டிசைன் நம்ம இதுவரைக்கும் நம்ம சேனல் பாத்தீங்கன்னா நிறைய டிடபிள்யூஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிருக்கோம் சோ வந்து இது பாத்தீங்கன்னா தனித்துவமா இருக்கு சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஷேப்ல வந்து நான் பார்த்ததே கிடையாது ஏன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு யூனிக்கா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நான் கூட நல்லா பெருசா இருக்கும் நினைச்சேன் பட் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட்டா சின்னதா கொடுத்துருக்காங்க சோ गाइस இத நான் இப்ப ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றேன் பாத்தீங்கன்னா ஒரு பேக்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் गाइस அந்த ஒரு கேஸ் கொடுத்திருக்காங்க Realme brand பாத்தீங்கன்னா இங்க நோட் பண்ணிருக்காங்க C type charging கொடுத்திருக்காங்க சரிங்களா சோ गाइस அவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க இப்போ நான் இது ஓபன் பண்ணி காமிக்கிறேன் உள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு ஏர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா வைக்கிறதுக்கு வந்து ஸ்லாட் கொடுத்திருக்காங்க நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கு அந்த பட்டன் எதுக்கு அப்படி பாத்தீங்கன்னா ரீசெட் பட்டன் சரிங்களா நம்ம ஹெட்போன்ஸ் பாத்தீங்கன்னா சம் டைம் வந்து கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்கும் சோ வந்து அப்ப அத இன்செர்ட் பண்ணிட்டு பிரஸ் பண்ணீங்க அப்படினா வந்து ரீசெட் ஆகும் சரிங்களா அதுக்கு தான் அந்த ஒரு பட்டன் யூஸ் பண்றோம் ஏர் டாக்ஸ் ரெண்டு கொடுத்திருக்காங்க அந்த ரெண்டு ஏர் டாக்ஸையும் ஓபன் பண்றேன் சோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஏர் டாக் வந்து ரெண்டு ஏர் டாக்ஸ் கொடுத்திருக்காங்க உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்குங்க குவாலிட்டி சூப்பரா இருக்கு சோ இன்னொரு ஏர் டாக்கையும் வெளிய ரிமூவ் பண்ணியாச்சு சோ गाइस இதல பாத்தீங்க அப்படினா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா டச் தான் சரிங்களா TWS அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோன்னு சொல்றாங்க அந்த ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ அப்படினா என்னன்னு கேட்டிங்கனா ஸ்டீரியோனா 2.0 அந்த மாதிரி எப்படி பாத்தீங்கன்னா 2.0 பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டீரியோனா ஒரு சில சாங்ஸ் பாத்தீங்கன்னா 2D சாங்ஸ்னு சொல்லுவாங்கல அந்த சாங்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா இது நல்லா இருக்கும் சரிங்களா சோ गाइस இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி பாத்தீங்கன்னா இதோட பில்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு உண்மையிலேயே பில்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா இதை விட பெட்டரா பண்றதுக்கு யாரால முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா போட்டால மட்டுமே முடியும் சோ வந்து கம்பேர் பண்றப்ப வேற லெவல் சரிங்களா ஒரு 100 பாத்தீங்கன்னா 95% பாத்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பண்ணிருக்காங்க சோ गाइस இப்போ என்ன பண்ண போறோம் அப்படி பாத்தீங்கன்னா இத வந்து நான் இப்ப வியர் பண்ண போறேன் அந்த ப்ரோ ரெண்டு ஏர் டாக்ஸ் கொடுத்திருக்காங்க ஒரு கேஸ் கொடுத்திருக்காங்க வேற என்ன கொடுத்திருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல தான் கொடுத்திருக்காங்க சோ गाइस இத இப்போ வந்து ஓபன் பண்றேன் சோ ஓபன் பண்ணனும் பாத்தீங்கன்னா गाइस நல்லா புரிஞ்சுக்கங்க மேல வந்து இது கொடுத்திருக்காங்க பாக்ஸ் உள்ள பாத்தீங்கன்னா யூசர் மேனுவல் அதான் கொடுத்திருக்காங்க சோ பாத்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க வேற என்ன கொடுத்திருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா இயர் மஃப் கொடுத்திருக்காங்க சரிங்களா ஒரு ரெண்டு செட் இயர் மஃப் கொடுத்திருக்காங்க சோ அவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க சரிங்களா சோ गाइस இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோல வந்து இத வந்து நான் உங்களுக்கு ட்ரையல் காமிக்கிறேன் சரிங்களா எப்படி வர்க் ஆகுது பேஸ் சவுண்ட் எல்லாமே ட்ரையல் காமிக்கிறேன் சப்போஸ் இதோட ஃபங்க்ஷன் எல்லாமே தெரியணும் ப்ரோ அப்படி நினைச்சீங்கன்னா இதோட யூசர் மேனுவல்லே பாத்தீங்கன்னா இன்ச் இன்ச்சா சொல்லிருக்காங்க இந்த ஒரு யூசர் மேனுவல் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல PDFல கொடுத்திருக்கேன் சரிங்களா அந்த யூசர் மேனுவல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புரியும் சரிங்களா சோ गाइस இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி பாத்தீங்கன்னா இத வந்து நம்ம இப்ப வியர் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நீங்க வியர் பண்ணிட்டு போறப்ப எப்படி இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா சோ गाइस இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா நீங்க வெளிய போறப்ப வந்து தோற்றம் அளிக்கும் சரிங்களா இப்படி தான் நீங்க வந்து வியர் பண்ணிட்டு வெளிய போறப்ப இப்படி தான் இருக்கும் சோ வந்து காதுக்கு பாத்தீங்கன்னா நல்லாவே ஃபிட்டா இருக்கு நீங்க வந்து பைக்ல டிரைவிங்ல போறப்ப கூட உண்மையிலேயே நல்லா இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கங்க உங்களை வந்து நான் வியர் பண்ணிட்டு சாங் அந்த மாதிரி கேட்க சொல்ல டிரைவிங் ஓட்டுறாங்க நீங்க பின்னாடி உட்காந்துட்டு வர்றீங்க அப்படிங்கிறப்ப இது கண்டிப்பா செட் ஆகும் சரிங்களா சோ गाइस பாத்தீங்கன்னா நல்லா மியூசிக் வந்துட்டே இருக்கு இப்போ வந்து டர்ன் ஆன் ஆயிடுச்சு இப்போ நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா பேரிங்காக வெயிட் பண்ணதுன்னு நினைக்கிறேன் சோ வந்து இப்போ வந்து நான் பேர் பண்றேன் என்னோட மொபைல்ல வந்து நான் இதை பேர் பண்றேன் ஏதாச்சும் டிவைஸ் டிடெக்ட் ஆகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு டிவைஸுமே டிடெக்ட் ஆகல சோ நானும் அதுக்கு தான் வெயிட் பண்றேன் அதாவது டிடெக்ட் ஆகுமான்னு சோ गाइस டிடெக்ட் ஆயிருக்கு Realme Buds Q2 TWS னு பாத்தீங்கன்னா இதுல ஷோ பண்ணுது சோ வந்து இப்போ பேரிங் வருது சோ गाइस எஸ் கொடுத்துட்டேன் சோ गाइस இப்போ பாத்தீங்கன்னா பேரிங் ஆயிடுச்சு சோ வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் கிடையாது அதாவது பாத்தீங்கன்னா டிவைஸ் ஆன் ஆயிடுச்சு நான் சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி எந்த ஒரு வாய்ஸ்மே கிடையாது ஜஸ்ட் வந்து மியூசிக் மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குது சோ गाइस இப்போ வந்து நம்ம ஒரு சாங் ப்ளே பண்ணலாம் பேஸ் வேற லெவல்
கைஸ் பேஸ் பாத்தீங்கன்னா வேற லெவலுங்க. உண்மையிலேயே 2500 ரூபாய்க்கு இது நீங்க வந்து கண்டிப்பா பர்சேஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து அந்த ஒரு எஃபெக்ட் வந்து இது கண்டிப்பா கொடுக்குது சரிங்களா. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாய் இயர் டோப்ஸ் வந்து கொடுக்குற எஃபெக்ட் வந்து இது கொடுத்தது அப்படின்னா நம்ம வந்து பிரைஸுக்கு வந்து இல்ல ப்ரோ இது ரொம்ப கம்மியா சீப்பாவே வாங்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து உண்மையிலுமே கிளியரான ஒரு ஹெச்டி சவுண்ட் கொடுக்குது. நீங்க வந்து இது கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணலாம் கைஸ். உண்மையிலுமே வேற லெவல்ல ஃபீலிங் கொடுக்குது. சோ வந்து உங்களுக்கும் நான் இப்ப வியர் அப்படியே பாத்தீங்கன்னா சவுண்ட் பிளே பண்றேன். சவுண்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வச்சிருக்கேன். வேற லெவலுங்க உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. பேஸ் வேற லெவல்ல இருக்கு. சோ கைஸ் வேற லெவலுங்க உண்மையிலேயே நீங்க இத பர்சேஸ் பண்ணலாம். 2500 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒர்த்தானதுதான். சோ கைஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க. இதோட டச் கண்ட்ரோல் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். நீங்க அங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். ஏன் சொல்றேன் அப்படின்னா ஏன்னா வந்து சொல்லி கொடுக்கலாம் பட் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் சரிங்களா. அதனாலதான் சொல்றேன் பிடிஎஃப் பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிளியரா கண்டிப்பா விசிபிள் ஆகும் சரிங்களா. ஓகே கைஸ் இதுல பாத்தீங்கன்னா டியூல் மைக் கொடுத்துருக்காங்க. மைக்கோட குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் சரிங்களா. நான் வந்து எப்படி சொல்றேன் அப்படின்னா ஏன்னா வந்து எப்படி சொல்றதுனா ஒரு ஸ்பீக்கருக்கு வந்து குவாலிட்டி இவ்வளவு கொடுக்குறப்ப கண்டிப்பா மைக்குக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமா டெஃபினெட்டா வந்து நல்ல ஒரு குவாலிட்டி கொடுத்துருப்பாங்க. சோ கைஸ் இது எப்படி டேர்ன் ஆஃப் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க டேர்ன் ஆஃப்லாம் பண்ண தேவையில்ல சரிங்களா. ஜஸ்ட் வந்து நீங்க இந்த ஒரு கேஸ்ல பாத்தீங்கன்னா இதை நீங்க ஃபிட் பண்ணவே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் ஆயிருக்கும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க இப்படி வச்சீங்கன்னா பவர் ஆஃப் ஆகுது. இதை நீங்க க்ளோஸ் பண்ணும் சரிங்களா. க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா பவர் ஆஃப் ஆயிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏர்போட்ஸ் பாத்தீங்கன்னா சார்ஜ் ஆயிட்டு இருக்கு சரிங்களா. இந்த ஒரு இயர்பட்ஸ் பாத்தீங்கன்னா சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. சோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேஸ் எப்படி சார்ஜ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ பாத்தீங்கன்னா கேபிள் பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி கேபிள் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். சோ கைஸ் நீங்க சார்ஜ் பண்றப்ப மேக்ஸிமம் வந்து பவர் பேங்க் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஹோல்டர்ல சார்ஜ் பண்றப்ப கீழே விழுந்தது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இது வந்து பில்ட் குவாலிட்டி நல்லா இருந்தாலும் எந்த ஒரு பில்ட் குவாலிட்டி நல்லா இருந்தாலும் கீழே விழுந்தா உடஞ்சிடும் சரிங்களா. சோ வந்து முடிஞ்ச அளவுக்கு பவர் பேங்க்ல யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா லேப்டாப்ல சார்ஜ் கொடுங்க சரிங்களா. இதோட இன்புட் வோல்டேஜ் மேக்ஸிமம் இது வந்து எத்தனை வோல்ட் ப்ரோ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் 5V 2A கொடுங்க. அதுக்கு மேல கொடுக்காதீங்க. சார்ஜ் பாத்தீங்கன்னா ஸ்பீடா ஏறும் பட் வந்து பேட்டரி லைஃப் பாத்தீங்கன்னா சீக்கிரமா குறைய ஆரம்பிச்சிடும் சரிங்களா. அதுக்குதான் சொல்றேன். சோ கைஸ் இப்ப நம்ம இதை சார்ஜ் பண்ணி பார்க்கலாம் எப்படி சார்ஜ் ஆகுது அப்படின்னு. சோ வந்து என்னோட லேப்டாப்ல அப்படியே கனெக்ட் பண்றேன். எங்க கனெக்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடி பேக்ல கொடுத்துருக்காங்க. சோ கைஸ் இப்ப நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஏதாச்சும் நோட்டிபிகேஷன் வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கிரீன் கலர் மட்டும்தான் சரிங்களா. நீங்க வந்து மற்றொரு பிராண்ட்ல பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ கொடுப்பாங்க. ரெட் கலர்ல பாத்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு, ப்ளூ வந்து சார்ஜிங் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. பட் பாத்தீங்கன்னா இதுல கம்ப்ளீட்டாவே கிரீன் கலர் தான் பாத்தீங்கன்னா ஷேக் ஆயி அப்படியே பிளிங்க் ஆகி பிளிங்க் ஆகி எரிஞ்சிட்டு இருக்கு சரிங்களா. அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சோ கைஸ் பாத்தீங்கன்னா சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. அவ்வளவு உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன் நினைக்கிறேன். டாப் டு பாட்டம் ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த இயர் டோப்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பீஸ் ஆட்.